நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் சிந்தனைக்குரிய ஒரு விஷயத்தை பெரியவர் வாயிலாக நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நம்முடைய மதம் என்பது சைவம் வைஷ்ணவம் என்று இரண்டு பெரிய பிரிவுகளாக இருக்கிறது. இதை இரண்டு மதம் என்று சொல்லுவதா அல்லது ஒரே மதம்தான் என்று சொல்லுவதா என்று சில நேரங்களிலே சந்தேகம் வரும். கிறிஸ்துவ மதத்திலும் இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன, இருந்தாலும் ஒரே மதம் என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? இரண்டு பேரும் சமமாக பூஜை செய்ய ஒரே கர்த்தரின் பெயரை சொல்லி வணங்குகிறார்கள். புத்த மதத்தில் ஹீனயானம் மகாயானம் என்று இரண்டு பிரிவுகள் இருந்தாலும் இந்த இரண்டையும் இரண்டு மதமாக அவர்கள் சொல்லுவதில்லை. காரணம், அவர்கள் இரண்டு பேருக்கும் புத்தரே தலைவர். அப்படி சைவர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் ஒரே சுவாமி இருக்கிறாரா என்றால் இல்லை என்பதுதான் பதில். இப்போது சாதாரண வைஷ்ணவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு ஆச்சாரிய புருஷர்களாக இருப்பவர்கள் சிவன் கோவில் பக்கமே வருவதில்லை. அதே போல சைவ நெறியில் இருக்கக்கூடிய வீர சைவர்களும் பெருமாள் கோயில் பக்கம் செல்லுவதில்லை. விஷ்ணுதான் அவர்களுக்கு சுவாமி, அவர்களுக்கு சிவன் சுவாமியே இல்லை. யாருக்கு? இந்த வைணவ ஆச்சாரிய புருஷர்களுக்கு. விஷ்ணுவினுடைய பக்தர்கள் அநேகருக்கு சிவன் ஒரு உபதேவதை என்பதுதான் அபிப்பிராயம். சைவர்களிலும் தீவிரவாதிகள் விஷ்ணு சுவாமியே இல்லை, சிவன்தான் சுவாமி, விஷ்ணு அவனுக்கு கீழேதான் என்று அவர்களும் பேசிக்கொள்கிறார்கள். இவர்கள் இரண்டு பேரையும் இப்படி ஒரு மதம் எப்படி ஒரே மதம் என்று சொல்லுவது? அது போகட்டும். இவர்கள் இரண்டு பேரையும் இரண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம் என்று ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, இரண்டு பேருக்கும், அதாவது சைவம் வைஷ்ணவம் இவர்கள் இரண்டு பேருக்கும் பொதுவாக ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு மத புஸ்தகம் இருக்கிறதா என்று சொன்னால், இப்போ சைவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் தேவாரம் திருவாசகம், வைணவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் 4000 திவ்ய பிரபந்தம் திருப்பாவை, இப்படி புத்தகங்கள் பிரிந்திருக்கின்றன. நெறிப்பாடுகள் பிரிந்து தெளிவாக காணப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு பேருக்கும் புஸ்தகங்கள் கூட வேறா போச்சு. சுவாமியும் வேறா போயிட்டார், புஸ்தகங்களும் வேறா போச்சு. ஆனால் இரண்டு பேருக்கும் பொதுவாக ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால், நமக்குள் சைவர்கள் வைஷ்ணவர்கள் என்று நாம் வேறு வேறாக சொல்லி கொண்டிருந்தாலும், வெள்ளைக்காரன் நமக்கு வந்து ஹிந்துக்கள் என்று பெயர் வைத்ததனால் நாம் பிழைத்தோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவன் வைத்த பெயர் நம்மை காப்பாற்றியது அப்படின்னு சொல்கிறார். அப்படியானால் நமக்கு வந்து ஒரு மதமா அல்லது இரண்டு மதமா? வைஷ்ணவர்களுக்கு சுவாமி வேறே புஸ்தகம் வேறே, சைவர்களுக்கு சுவாமி வேறே புஸ்தகம் வேறே என்று சொன்னதும் சொன்னாலும் உண்மை அப்படி அன்று. இப்போது இருக்கிறவர்களுடைய மனோபாவத்தை கவனித்தால் இப்போ அது வந்து வேறு மதம் என்று சொல்லக்கூடிய ஒரு சுபாவம் வந்திருக்கிறதை ஒழிய, அவர்களுடைய முதல் நூலை பார்த்தோமானால் உண்மை தெரிய வரும். சைவ திருமறைகள் 4000 திவ்ய பிரபந்தம் என்கிற இரண்டையும் பாடினவர்களுடைய அபிப்பிராயத்தில் இது வேறு மதம் அது வேறு மதம் என்கின்ற பேதங்கள் இல்லை. அதாவது 4000 திவ்ய பிரபந்தத்தை நமக்கு அருளி செய்தவர்கள் ஆழ்வார்கள், தேவார திருமறையை நமக்கு அருளி செய்தவர்கள் நாயன்மார்கள், 63 நாயன்மார்கள், இந்த பக்கம் 63 இந்த பக்கம் 12. இவர்கள் பக்தி செய்து பெரும் தொண்டாற்றி தங்களுடைய பக்தியின் விளைவாக இறைவன் மேல் பாடல்கள் பாடி அழியாதபடி அவைகளை நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். இவர்கள் பக்தி செய்த இறைவன் பால்
இவர்கள் வந்து ஒன்றே நன்று என்கின்ற கொள்கையில் இருந்த போதிலும் கூட பேதம் இவர்கள் பார்க்கவில்லை. பெரிது சிறிது என்று இவர்கள் வாதம் செய்யவில்லை. எந்த ஒரு நாயன்மாரும் தான் வணங்குகின்ற ஈசன் மட்டும்தான் இறை என்று வாதிக்கவில்லை. அதே போல ஆழ்வார்களும் அப்படித்தான். சைவர்கள் ஈஸ்வரனை வேதமோடு ஆரங்கமாயினானை வேதநாதன் வேதகீதன் ஆரணன் கான் என்று அநேக இடங்களிலே சொல்லுகிறார்கள். அதே போல வைஷ்ணவ நூல்களிலும் இப்படித்தான். வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்று இவர்கள் சொல்லியிருக்கிறார். இதை எதற்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால், இவர்கள் அனைவருக்குமே, அதாவது ஆழ்வார்களாகட்டும் நாயன்மார்களாகட்டும், இவர்களுக்கெல்லாம் பொதுவான சைவ வைஷ்ணவம் கடந்து பொதுவாக நிற்பது நான்மறை வேதங்கள், ரிக் யஜுர் சாம அதர்வணம் என்று சொல்லப்படுகிற வேதங்கள். அந்த வேதங்களுடைய கிளைகள் ஸ்மிருதி, அதனுடைய உப அங்கங்களாக நமக்கு கிடைத்திருக்கும் 18 புராணங்கள், இவைகளை பட்டியலிட்டு சொல்கிறார். அவர்கள் சொல்லியிருப்பதை நாம் சரியாக கவனித்தால், பெரியவர் சொல்கிறார், அதாவது ஒரு தேவார பாடலாக இருக்கட்டும் அல்லது ஒரு திவ்ய பிரபந்த பாசுரமாக இருக்கட்டும், அது பதிகமாக இருக்கட்டும் பாசுரமாக இருக்கட்டும், இதை ரெண்டையும் நீங்கள் கூர்ந்து கவனித்தால், மூல புஸ்தகம் அப்படிங்கிறது நமக்கு வேதம். இந்த வேதம் வந்து பொதுவாக இருக்கிறது. அதனால் இப்போதைய சைவ வைஷ்ணவர்களுக்கும் முக்கியமாக இருக்கிற தேவாரமும் பிரபந்தமும் அந்த மூலமான வேதத்தை ஆதாரமாக கொண்டு உண்டானவையே. இப்படியே நம்முடைய மதப்பிரிவுகள் எல்லாம் வேதத்திலிருந்தே வந்தவை, வேர் ஒன்றுதான், கிளைகள் பல. அதனால் வெள்ளக்காரன் வந்து நமக்கு வந்து ஹிந்து மதம் அப்படின்னு நமக்கு ஒரு பெயர் வைத்தான். ஆனால் அதற்கு முன்பு நாம் மட்டும்தான் இருந்தோம், வேறு மதங்கள் தோன்றலை. அதனால் ஒரு பேர் நமக்கு தனியாக ஒரு பேர், அதாவது ஒருத்தர் இருக்கும் பொழுது பேர் தேவைப்படாது, பல பேர் இருக்கும் பொழுது இப்போ யாரை என்னன்னு சொல்லி கூப்பிடணும் இல்லையா, அப்போ தேவைப்படுகிறது. பிற மதங்கள் வந்துவிட்ட பிறகு இப்போ வெள்ளக்காரனுக்கு வந்து அவன் முன்னாலே கிறிஸ்துவம் இருந்தது, முஸ்லாமியம் இருந்தது, பௌத்த சமணம் இருந்தது, அப்போ இவர்களை என்னவென்று அழைப்பது? அப்போது அவன் வைத்த பெயர் ஹிந்துக்கள், சிந்து நதி கரையோரம் தோன்றிய அப்படிங்கிற அந்த அடிப்படையில் சிந்து என்பது தெரிந்து ஹிந்து என்கின்ற வகையில் ஹிந்துக்கள் என்று அவன் வைத்து விட்டு போனான். ஆனால் நம்முடைய மதத்திற்கு ஒருவேளை பெயர் என்று ஒன்று இருந்திருக்க முடியும் என்று சொன்னால், வைதீக மதம். வைதீக மதத்தினுடைய பிரிவு தான் வைஷ்ணவம் சைவம். அதனால் நாம் வந்து நம்ம, அதாவது இந்த வேதத்தை பொதுவாக கொண்டவர்களுக்கு இந்த பேதம் பெரிதாக தெரியாது. வேதத்தை பொதுவாக கொண்டு தான் நாம் வந்து இந்த மதத்தை நாம் பார்க்கணுமே தவிர, பேதத்தோடு பார்க்கக்கூடாது, வேதத்தோடு பார்க்க வேண்டும். அப்போ பேதம் மறைந்து ஒற்றுமை உண்டாகி நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஒரு உயர்ந்த கருத்து, மிகப்பெரிய சிந்தனைக்குரிய ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக தன்னுடைய சொற்பொழிவிலே பெரியவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.